வணக்கம், நான் உங்கள் சங்கவி. இன்றைக்கு இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறோம். அதாவது அந்த நெடுந்தீவு கொலைகளினுடைய ஒரு திருப்பமாக அந்த கொலையாளி கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தை பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்றதை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன விஷயங்கள்ன்றதை பார்க்கலாம். அனைவருக்குமே தெரிந்த ஒரு விடயம், அதாவது தமிழர் பகுதியில் நடந்த ஒரு பெரிய கொடூரமான கொலை சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது தொடர்பான ஏகப்பட்ட காணொலிகள் நான் வந்து ஒரு 1-2 காணொலிகள் வந்து என்னுடைய சேனலில் போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க போயிட்டு பார்க்கலாம். அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லினா அந்த பிரதான கொலையாளியாக கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த விசாரணைகளினூடாக அவர் ஒரு சில வாக்குமூலங்களை வழங்கியிருக்கின்றார். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்றதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏனென்றால் ஏற்கனவே வந்து ஒரு மூதாட்டி சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு வந்திருந்தது அவருக்கு. அவர் தான் எழுந்து வந்து என்ன நடந்ததுன்றதை சொல்ல வேணும் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்த நேரத்தில் அவருமே எதிர்பாராத விதமாக இறந்திருந்தார். இந்த நிலைமையில் இப்பொழுது இந்த கொலையாளி தன்னுடைய வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அனைவருக்குமே தெரியும், கடந்த April 22 அதிகாலை வேளையில் இந்த கொலை சம்பவம் வந்து நெடுந்தீவு பகுதியில் நடைபெற்றிருந்தது. இந்த நிலைமையில் சபாரத்தினம் ரகு எனப்படுகின்ற 51 நபர் தான் கைது செய்யப்பட்டிருந்தார் கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், கடந்த March 26 April 13 வரைக்கும் நெடுந்தீவு பகுதி ஒன்றில் வந்து வாடகைக்கு அறைகள் விடப்படக்கூடிய ஒரு வீட்டில் வந்து இவர் தங்கி இருந்திருக்கிறார். இப்படி அவர் தங்கியிருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 14 சித்திரை புத்தாண்டு இல்லையா, அதனால் வந்து அங்கிருந்தவர்கள் எல்லாருமே தங்களுடைய வீடுகளுக்கு சென்றிருக்கணும். அப்படி இருக்கிற பொழுது அந்த வீட்டு உரிமையாளர் ரகுவிட்டையும் சொல்லியிருக்கிறார், நீங்களுமே வீட்டை விட்டு போங்க, அதாவது நாளைக்கு புத்தாண்டுன்றபடியாக நீங்களுமே வீட்டை விட்டு செல்லும்படியாக அவர் வந்து கூறியிருக்கிறார். இருந்தாலும் அவ்வளவு நாளும் இருந்ததுக்கான வாடகையாக 7000 ரூபாயை தரும்படியாக அந்த வீட்டு உரிமையாளர் கேட்டிருக்கிறார். அதற்காக நீங்கள் யோசிக்கக்கூடாது, அந்த வீட்டு உரிமையாளரும் இந்த கொலை செய்யப்பட்ட உரிமையாளரும் வந்து ஒரே நபர் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது, அவர் வேறு இவர் வேறு. ஸோ அவர் வந்து 7000 ரூபாய் தரும்படியாக கேட்ட பொழுது ரகு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் வந்து வெறும் நிலத்தில் தான் படுத்திருந்தனால் அதில் 6000 ரூபாய் தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 6000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். சரியா, அப்போ இந்த ரகு வந்து 6000 கொடுத்துட்டு என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, மாவெளி இறங்குதுறைக்கு போயிட்டு தன்னுடைய ஊரான புங்குடுதீவுக்கு போகிறதுக்காண்டி படகு சேவை எடுக்கிறதுக்காண்டி போயிருக்கிறார். இவர் போன நேரத்துக்கு அங்கேயும் படகு புறப்பட்டுட்டு, சரியா, இதால தான் இவர் வந்து எங்கே போறேன்னு தெரியாமல் இப்போ அந்த கொலை செய்தவர்களினுடைய அந்த வீட்டுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இவர் இந்த ரகுவை பற்றி நான் உங்களுக்கு மேலதிகமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இவர் வந்து 25 காலமாக ஜெர்மனியில் வசித்து வந்த ஒரு நபர். அங்கு வசிக்கின்ற பொழுது தன்னுடைய மனைவியையே கொலை செய்ய முயற்சி செய்த காரணத்துக்காக நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். அங்கே இருந்து பிரான்ஸுக்கு போன இவர் வந்து திருப்பி அங்கே இருந்து 2019 நாடு கடத்தப்பட்டதை அடுத்து அவர் இலங்கைக்கு வந்திருக்கிறார். வெளிநாட்டில் இருக்கிறப்போ நல்ல வசதியாக தான் இருந்திருக்கிறார். சரி, அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல வடிவாக தான் இருந்திருக்கிறார். இருந்தாலும் நாட்டிற்கு வந்ததன் பின்னராக பொருளாதார ரீதியாக இவர் கொஞ்சமே பின்தங்கி போயிட்டார். சரி, அவருக்கு ரொம்பவே கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ சரி, இப்போ மறுபடியும் அந்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது இப்போ அவர் கஷ்டத்தில் இருக்கிற, அவர்கிட்ட காசுகளும் இல்லை, நோமலாக எங்களுடைய அதாவது தாயக பகுதியில் இப்படி ஒரு சில என்னென்னு சொல்கிற சாதாரண குடும்ப மக்கள் வந்து கஷ்டப்படுகிறார்களோ அதே கஷ்டத்தை வந்து இவருமே அனுபவித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா, அப்படி இருக்கிற பொழுது இவர் வந்து மாவெளி இறங்குதுறைக்கு போகிறேன், அங்கே படகு சேவை கிடைக்கல, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நேரம்தால் தன்னுடைய தூரத்து சொந்தமான உறவினரான இந்த கார்த்திகேசு நாகசுந்தரி அவர்களினுடைய வீடு வந்து ஞாபகத்துக்கு வருது. சரியா, அப்போ 20 தான் இவர் வந்து அந்த படகு சேவையை எடுக்கிறதுக்காண்டி போகிறேன். 13 முதல் இருந்த வீட்டை விட்டு வெளியில் வாரேன். வெளியில் வந்ததன் பின்னராக அங்கே நெடுந்தீவு இருக்கக்கூடிய வேறு வேறு இடங்களில் வந்து தங்கி இருந்துட்டு 20 நெடுந்தீவுக்கு போகிறது, புங்குடுதீவுக்கு போகிறதுக்காண்டி இவர் படகு சேவைக்கு போகிறேன். ஆனால் அங்கே வந்து படகு இவர் போகிறப்போவே புறப்பட்டு போயிடுது. இப்போ எங்கே போகலாம்னு யோசிக்கிறப்போ இவருடைய உறவினரான கார்த்திகேசு நாகசுந்தரி அவர்களினுடைய வீடு ஞாபகத்துக்கு வருகிறது. அதன் நிமித்தமாக இவர் அங்கே போகிறேன். சரியா, இந்த நாகசுந்தரி அவர்கள் வந்து இந்த ரகுவிக்கு ஒரு தூரத்து உறவினரும் கூடவாம். அங்கே போயிட்டு அவர் வந்து இப்போ நோமலாக ஒரு உறவினர் விட்ட போனால் நாங்கள் சாதாரணமாக உரையாடுவது போல தான் இவருமே அங்கே பேசிட்டு இருந்திருக்கிறார். அங்கே இவர் கதைக்கிறப்போ சொல்லியிருக்கிறார், இப்படி நான் ஊருக்கு போகிறதுக்காண்டி போனேன், நான் படகு புறப்பட்டுட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னப்போ அவரும் பார்த்துட்டு, நாகசுந்தரி அவர்களும் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாரா, சரி நீங்கள் இங்கேயே தங்குங்க என்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ அதன் பிறகுதான் இவர் அந்த வீட்டில் தங்கியிருக்கிறார். சரியா, அங்கே தங்கினப்போ இவர் பார்த்தா அங்கே இருந்து பிரித்தானியாவிலிருந்து வந்தாக்கள், கொஞ்சம் வசதியானாக்கள், அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் அங்கே இருந்திருக்கிறாங்க.
அப்போ பார்த்ததுமே இவரும் சரி அப்படின்னு சொல்லி போட்டு சரி இவங்கள்ட்ட எதுவும் காசு கேட்டால் கிடைக்கும் அப்படின்ட்டு இவர் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, நான் வந்து புங்குடுதீவுக்கு போகிறதுக்கு என்கிட்ட கையில் காசு இல்லை, அதனால் அவர் எனக்கு ஒரு 2000 ரூபாய் தருவீங்களான்ற மாதிரி அவர் கேட்டிருக்கிறார் யார்கிட்ட, நாகசுந்தரிகிட்ட. கேட்டப்போ அவர் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டார், அந்த 2000 வந்து அவர் கொடுக்கல. சரியா? அப்போ இந்த நிலைமையில் அவருக்கு அந்த காசு தேவை. அப்போ இப்படியாக இருக்கிறப்போ 22 அதிகாலை வேளையில் இவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, முல்லைத்தீவில் இருந்து ஒரு தம்பதிகள் வந்து அந்த வீட்டில் வந்திருந்திருக்கிறேன். அப்போ அப்படி அவர்கள்ட்ட போயிட்டு அவர்களுடைய அறைக்கு போயிட்டு அவர்கள் நல்லாவே தூங்கிட்டு இருந்திருக்கணும். அந்த நேரத்தில் இவர் போயிட்டு 2000 ரூபாயை எடுக்கிறதுக்காண்டி முற்பட்டிருக்கிறார். முற்பட்ட நேரம் அந்த அறையில் நித்திரை கொண்டு கொண்டிருந்த முல்லைத்தீவிலிருந்து வந்திருந்த பாலசிங்கம் வந்து எழும்பிட்டார். சரியா? எழும்பினதுமே அவர் திருடன் திருடன் சொல்லிட்டு கத்த, இவர் டக்குன்னு என்ன செய்யறன்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்த கத்தியை எடுத்து அவரை கொலை செய்திருக்கிறார். சரியா? அவரை கொலை செய்ததுமே, கத்தியால் வெட்டி கொலை செய்ததுமே, அருகில் உறங்கி கொண்டிருந்த அவருடைய மனைவி வந்து திடுக்கிட்டு எழும்பியிருக்கிறார். எழும்பிச்சு பார்த்தா அவரையுமே இவர் கொலை செய்திருக்கிறார். சரியா? கொலை செய்ததுமே இவர்களினுடைய அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்த அறையில் உறங்கி கொண்டிருந்த பிரித்தானியாவிலிருந்து வந்திருந்த ஒரு பெண்மணியும் அதே மாதிரி இந்த வீட்டு உரிமையாளரான நாகசுந்தரி அவர்களுமாக இருவருமாக எழும்பி வந்து பார்த்தப்போ அவங்க ரெண்டு பேருமே இரத்த வெள்ளத்தில் இருந்திருக்கணும், இவருடைய கையில் கத்தி இருக்குது. அப்போ இவர்கள் ரெண்டு பேருமே உடனடியாக வீட்டுக்கு பின்புறமாக ஓடி ஒழிக்கிறதுக்கு முயற்சி செய்தப்போ அவர்களையுமே இருவரையும் இவர் துரத்தி கொலை செய்திருக்கிறார். அதன் பின்னராக 101 மதிக்கத்தக்க பாட்டி, அதாவது கடந்த வியாழக்கிழமை 27 அவர் இறந்திருந்தார், அந்த பாட்டியும் உறக்கத்தில் இருந்த வேளையில் அவரையுமே சென்று இவர் கத்தியால் வெட்டியிருக்கிறார். அதன் பின்னராக நாய்க்குறைக்கு அந்த வீட்டில் இருந்த நாயையும் இவர் கத்தியாலே வெட்டியிருந்தார், அந்த நாயும் கூட அண்மையில் தான் இறந்திருந்தது. இப்படியான சந்தர்ப்பத்தில் இவர் அதிகாலையிலே இவர்களை கொலை செய்து விட்டார். சரியா? அதாவது 4 பேர்தான், ஒரு ஆண் மற்றது 3 பெண்கள் உட்பட 4 பேரை கொலை செய்துட்டு இருக்கிறார். அப்போ அதிகாலை இவருக்கு 7 தான் நெடுந்தீவிலிருந்து குறிகட்டுவானுக்கான படகு சேவை இருக்குது. இப்போ அந்த 7 வரைக்குமே இவர் அங்கே தான் காத்திருக்க வேணும். சரியா? என்ன, அதுக்கப்புறம் தான் அவர் போகலாம். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, 2 ஆண்களும் 3 பெண்களும் எல்லாம் இறந்திருந்தார்கள், இப்போ நீங்கள் ஒருத்தர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனித்தான் அடுத்த கொலை நடக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக இவர் 7 வரைக்கும் அந்த வீட்டில் காத்து கொண்டிருந்த நேரமாக ஒரு 5:30 அளவில் அயல் வீட்டுக்காரரான சுப்பிரமணியம் மகேந்திரன் அவர்கள் வந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார். சரியா? சஜ்ஜல அவர் சத்தம் கேட்டு வந்தாரா என்னடா, அவங்க அதிகாலை வேளையில் இவர்கள் அலறி இருப்பார்கள் இல்லையா, சத்தம் போட்டிருப்பார்கள், அந்த சத்தம் அவர் கேட்டு அதன் பின்னராகத்தான் அவர் 5:30 அளவில் என்னாச்சு அப்படின்னு சொல்லியாச்சு கேட்கறதுக்காண்டி அவர் வந்தாரா, அல்லடி வேறு வடியங்களாக வந்தாரான்றது தெரியல. அவர் வந்திருக்கிறார், வந்த நேரம் அவரையுமே இவர் கொலை செய்திருக்கிறார். சரியா? இப்போ இப்போதான் மொத்தமாக 2 ஆண்களும் 3 பெண்களுமாக அந்த இடத்துல உயிரிழக்கினர். அந்த 100 பாட்டியை வந்து குற்றி இராமட்டு அதன் பின்னராக வைத்தியசாலையை கொண்டு சென்று அந்த விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இப்படி இருக்கிறப்போ இப்படி இவர்கள் எல்லாரையுமே கொலை செய்துவிட்டு, இப்போ அந்த மகேந்திரனையும் இவர் கொலை செய்துட்டார். கொலை செய்துட்டு அந்த கொலைக்காக பயன்படுத்தின கத்தி தன்னுடைய உடைகள் எல்லாத்தையுமே பின்னுக்கு இருந்த ஒரு கிணற்றில் போட்டு விட்டு தான் இவர் வந்து போயிருக்கிறார். சரியா? இப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் தான் இப்போ இந்த அதன் பின்னதான விசாரணைகள் நடைபெற்ற பொழுது அயல் வீட்டுக்காரர்கள் இல்லை, அந்த வீட்டில் வந்து ஒரு மொட்டை தலையோட ஒரு கட்டையான ஒருத்தர் அங்கே இருந்தார், அவரை பற்றி எதுவுமே இல்லை என்ற மாதிரி செய்திகள் வெளிவந்த நேரம் தான் இவரை வந்து தேடி அவர்கள் அதன் பின்னராக கைது செய்திருந்தார்கள். இப்பொழுது தன்னுடைய வாக்குமூலத்தில் அவர் இவ்வளத்தையுமே சொல்லியிருக்கிறார். இதுவுமே உண்மையா அல்லட்டு இல்லையான்றது வந்து நிச்சயமாக தெரியல. என்னென்னா மக்கள் மத்தியில் வித்தியாசமான சந்தேகங்கள் எல்லாம் இருக்கின்றது. என்னென்னால் இதுதான் முதலாவது படுகொலைன்னு சொல்ல முடியாது. ஏகப்பட்ட கொலைகள் வந்து நடந்திருக்கிறது. 1985 இந்த கொலைகள் நடக்கிறது, அதாவது குமுதினி படுகொலையிலிருந்தே ஆரம்பித்த படுகொலைகள் இப்படி ஒவ்வொரு விதமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்படி இருக்கிறப்போ 300 ராணுவ சிப்பாய்களை கொண்டிருக்கக்கூடிய, அதாவது கடற்படை சிப்பாய்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த கடற்படை முகாம் அருகில் இருக்கத்தக்கனியாக இப்படி ஒரு கொலை நடைபெற்றது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறதான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே இது கூட அவர் சொன்ன அந்த வாக்குமூலம் உண்மையா இல்லையா என்றது நிச்சயமாக யாருக்குமே தெரியாது. இருந்தவர்கள் யாராவது இனிமேல் வந்து சொன்னால்தான் உண்மை என்பது வந்து வெளிப்படும். இது உண்மை இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இறந்தவர்களுக்கு தான் உண்மை என்னன்றது தெரியும். இவர் தனியாக செய்தாரா வேறு யாராவது சேர்ந்து செய்தார்களா என்றது எல்லாமே இருந்தாலும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். வேறு விதமான விசாரணைகள் நடைபெற்றால் உண்மை நிச்சயமாக வெளிவரும். எவ்வளவு நாட்கள் சென்றாலும் உண்மை எப்பொழுதுமே மூடி மறைக்கப்படாது, கட்டாயமாக வெளிவந்தே தீரும் என்றதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.